கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா ஒரு சுத்த இருதயத்திற்கான அவசியம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரிலொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். 1 பேதுரு 1:22. நாம் நம்முடைய இருதயங்களை சுத்திகரிக்க வேண்டும். ஏனெனில் அவ்விதம் சுத்திகரித்தல் தேவனுடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படிய நமக்கு உதவி செய்கிறது. நம்முடைய இருதயங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக சுத்திகரிக்கப்படுகின்றனவோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் சத்தியங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்போம். அதை போலவே நம்முடைய இருதயங்கள் சுத்திகரிக்கப்படாவிடில் தேவ வசனத்திலிருந்து ஆழமான சத்தியங்கள் நமக்கு போதிக்கப்பட்டாலும் கூட அவைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபை நமக்கு இராது. சுவைமிக்க தேனை ஒரு சுத்தமில்லாத கோப்பைக்குள் நாம் ஊற்றுவோமாயின் அந்த தேன் கெட்டு போகும். ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஆத்மாவினால் மட்டுமே தேவனுடைய வசனத்தில் உள்ள ஆழமான சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமையையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானபாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். 1 பேதுரு 2:2-3 என்று கூறுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, தேவ வசனத்திலிருந்து ஆழமான சத்தியங்களை பெற்றுக்கொள்ள நீர் வாஞ்சிக்கிறீரா? அப்படியெனில் ஓர் ஆழமான விதத்தில் உம்முடைய இருதயத்தை நீர் சுத்திகரிப்பீராக. உம்மது இருதயம் சுத்தமாயிராத பட்சத்தில் உம்முடைய அன்பும் கூட சுத்தமாயிராது. சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று கூறப்பட்டுள்ளதே, ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுவதற்கு அல்லது கல்வாரி அன்பினால் மற்றவர்களில் அன்பு கூறுவதற்கு நமக்கு சுத்த இருதயம் அவசியம் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சுத்தமான இருதயத்தில் பிறக்கும் அன்பை 1 தீமோத்தேயு 1:5 குறித்து பேசுகிறார். ஒரு மனிதனுக்கு சுத்த இருதயம் இல்லையெனில் அவனுடைய அன்பு தூய்மையாயிராது. அது ஒரு பொய்யான அன்பாகவே இருக்கும். ஆமேன்.